மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய ஆர்டிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஏன் இன்றைக்கி வந்து பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வேர்ல்டு ஏப்ரல் 2nd வந்து ஆர்டிசம் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அது ஏன் என்ன அப்படின்றத கேட்டுக்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிற பர்சனோட பேர் என்னென்னா K.S.Gopalakrishnan சார், பீரியாடிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வேர்ல்டு ஆர்டிசம் டே அப்படின்னு எதற்காக கொண்டாடுறாங்க, அது ஏன் அனுசரிக்கிறாங்க சார், மெயினான காரணம்? April 2 இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே இன்னைக்கு. அதாவது இது சொல்கிற மாதிரி ஆர்டிசமுக்கான ஆர்டிசம் என்ற ஒரு இடர்பாடு ஆக்சுவலாக, அதுக்கான விழிப்புணர்வு தினம் இது. ஏன் இது வந்து அனுசரிக்கப்படுதுன்னா, ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து இது அனுசரிக்கப்படுறதுனால இனிமேல் வர அதில் பாதிக்கக்கூடிய குழந்தைகளை நம்மளால் தடுக்க முடியும், அந்த தடுப்புக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை, ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே பாதித்த குழந்தைங்க இல்லை கொஞ்சம் பெரியவங்களை ஆயிட்ட குழந்தைங்க, அவங்கள நம்ம சொசைட்டியில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான அங்கீகாரங்களை வழங்கி அவங்களுக்கான ஒரு உதவிகளை செஞ்சு நார்மல் பீப்புளும் நாமளும் எல்லோரும் சேர்ந்து அவங்கள வந்து இந்த சொசைட்டியில் அவங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து எல்லோரும் அவங்கள அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெண்டு கருத்தையும் சொல்கிறதுக்காக தான் இந்த உலகளாவில் இந்த ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஓகே சார். இப்போ வந்து இந்த ஆர்டிசம் குழந்தைங்களை டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான தீர்வு என்ன சார்? ஆர்டிசம் குழந்தைகள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து சோஷியல் ஸ்மைல் இருக்காது. சோஷியல் ஸ்மைல்னால் இப்போ நம்ம பார்த்தா யாராவது பார்த்தா ஸ்மைல் பண்ணுவோம், இது வந்து குழந்தைங்க பிறந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு பார்க்க முடியும். தானாக வெட்டத்தை பார்த்து சிரிக்கும் குழந்தைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கண் நல்லா தெரிய ஆரம்பித்த பிறகு அம்மாவை பார்த்து சிரிக்கும், அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி, அந்த மாதிரி அது வந்து சோஷியல் ஸ்மைல் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிசம் இருக்குதா இந்த குழந்தைக்கு அப்படின்னு கண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல அந்த சோஷியல் ஸ்மைல் இருக்காது, கண்ணை பார்த்துக்க மாட்டேன், அது ஐ கான்டாக்ட்னு சொல்லுவோம், அது இருக்காது. அதுக்கப்புறம் தனியாக இருப்பாங்க. ஒரு 4 குழந்தைங்க இருந்தால் கூட அந்த குழந்தைங்க தனியாக விளையாட ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க. அதாவது அவங்க உலகம் தனியாக இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து திரும்பி பார்க்க தெரியாது. நிறைய பேர் வந்து காதில் பிரச்சனையோ என் குழந்தை செவிடோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ ஆர்டிசம் இடர்பாடு, இந்த இட்ஸ் அ டிசார்டர், இது நோய் அல்ல, இது ஒரு டிசார்டர், நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். இந்த டிசார்டர் உள்ள குழந்தைங்க வந்து தானியங்கியாக இருப்பாங்க. அப்போது கூப்பிட்டா திரும்பி பார்க்க முடியும், இந்த நேம் கால் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து வெரி பேசிக் சிம்டம்ஸ், இது அறிகுறிகள். கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா, இல்லை கொஞ்சம் வளர்ந்த ஆர்டிசமுக்கு பாதித்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா, தனியாக அப்படி கையாட்டிப்பாங்க, அப்படியே உத்து பார்ப்பாங்க யாரையாவது பார்க்கணுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆட்டிப்பாங்க. அவங்களே உட்கார வச்சோம்னா அவங்க அப்படியே சத்தம் போட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஸ்விங் பண்ணுவாங்க அவங்க உடம்பை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும் சிம்டம்ஸில். ஸோ இப்போ வந்து சார், சிம்டம்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு அதுக்கான ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வான விஷயங்கள் வந்து பண்ணணும்னா அந்த ஆர்டிசம் குழந்தைக்கு என்னவாக இருக்கும் சார்? தீர்வு வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் தாங்க. தீர்வு ரெண்டே திருதா தான், ரெண்டு விஷயம் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் வீட்டில் அப்படின்னா, முதல்ல ஏன்னா கண்டுபிடிக்கணும், தீர்வு வேணால் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். என் குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே பேச்சு வரல, உடனே இதுக்கு தீர்வாக பயப்பட தேவையில்லை. 1.5 வயசுக்கு மேலேயும் அந்த குழந்தையால் நான் சொன்ன முதல்ல சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பில் அந்த அறிகுறி இருக்குதுன்னு அர்த்தம். அது உடனே என் குழந்தை வந்து மொத்தமாக ஆட்டிசமாக ஆயிடுச்சா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷியன் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் அவங்கக்கிட்ட போய் காமிக்கலாம். ஸோ முதல்ல அவங்க காமிச்சா அதுக்கான விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி செயல்முறை மருத்துவர்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக நீங்கள் வரலாம். செயல்முறை மருத்துவம்ன்றதுன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பியில் நாங்கள் வந்து அந்த குழந்தையோட மூளையோட கனெக்டிவிட்டி, உணர்வுகளின் கனெக்டிவிட்டி ஒருங்கிணைதல்னு சொல்லுவோம், உணர்வுகள் ஒருங்கிணைதல்னு சொல்லுவோம், அந்த கனெக்டிவிட்டி இதெல்லாம் சரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து புரிதல் உண்டாகும். புரிதல் உண்டாகும் போது ஸ்பீச் தெரப்பிஸ்டோட ஒரு ரோல் பிளே ஆகும், பேச்சு பயிற்சியாளர்
அவங்க வந்து அந்த குழந்தை பேச வைக்கிறதுக்கு லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் அதை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்த்து அடுத்த லெவல் அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, தனியாக யாரும் வந்து அப்படியே பண்ணிட முடியாது. பட் பேசிக்காக என்ன வேணால் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டால் மட்டும்தான் இது பேசிக்கான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போது அது அந்த முன்னேற்றம் வந்த உடனே ஸ்பீச் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், அப்புறம் அந்த குழந்தையோட பேரண்ட், இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு இலக்கோடு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடர்பாடுலேருந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்கள இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். ஆட்டிசம் வந்து க்யூர் பண்ண முடியுமா? அதாவது இது நோய் இல்லை, இது க்யூர் பண்ணுறதுக்கு, இது டிஸார்டர், அவங்கள வந்து ட்ரீட் தான் பண்ண முடியும், இட்ஸ் ட்ரீட்டபிள். அதாவது ட்ரீட்டிங்னா என்ன கேட்டிங்கன்னா, வராத விஷயங்களை வந்து தெரப்பி மூலமாக உருவாக்கி உருவாக்கி அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தையில இப்போ இருக்க முடியல, பட் அது கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரோவைஸ் பண்ணேன்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் அந்த குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிற கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த தெரப்பியூட்டிக் அப்ரோச், எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து பண்ணுற விஷயம். பண்ணும்போது அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி உருவாயிடும். உருவாச்சுன்னா அந்த குழந்தைங்க நார்மல் குழந்தைங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து முதல் தர கட்ட நடவடிக்கை. அதாவது இதுக்கு பேர் இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். 1.5 வயசுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, அந்த குழந்தை இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைநிலை மருத்துவரோ இல்லைனா செயல்முறை மருத்துவர்கிட்ட கூட நீங்கள் வரலாம். அதன் மூலமாக அதை வந்து இந்த 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 ஒரு கூட்டமைப்பில் இந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் டீம், மறுவாழ்வு டீம் மெம்பர்ஸ் மூலமாக இதை சரி பண்ண முடியும். இது வந்து பிறந்து 1-1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு. அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசுக்கு மேலே, 8 வயசுக்கு மேலேயும் ஆயிடுச்சு, அப்போ தான் பார்க்குறோன்னா. அப்போ அந்த குழந்தையோட வயசுக்கேற்ற திறன் என்னென்ன இருக்குது? அப்போ திறன் பார்த்திங்கன்னா 5 விஷயம் இருக்குது ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில். ஃபிசிக்கலில் கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார்னு இருக்குது. அதுக்கப்புறம் காக்னிஷன், திங்கிங் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சோஷியல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், இதில் விளையாட்டும் வரும், ப்ளே அதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்து அந்த குழந்தை எந்த ஏஜில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏஜில் இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சப்போஸ் சில குழந்தைங்களுக்கு பேச்சே வரலை அப்படின்னும் போது பேச்சு வர்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் அதை நம்ம வந்து உருவாக்கலாம். அப்போ அந்த பிக்சர் மூலமாக அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மூலமாக அந்த குழந்தையோட அந்த கம்யூனிகேஷன், உரையாடும் திறன், தன மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து அவங்க வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தெரப்பியூட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்படி ஒர்க் பண்ணுறது தான் தீர்வு. இதுக்கு வந்து வேறு பெரிய மருந்தோ மாத்திரையோ இல்லை வந்து சர்ஜரியோ கிடையாது. ஸோ இதுக்கு ஒன்லி தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன் தான் தீர்வு. சூப்பர் சார், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. நிறைய பேர் இது வந்து பார்த்து பயன்பெற்றுப்போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் வந்து எவ்வளோ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி டிஸார்டரில் வராங்க? இப்போது இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமாகிட்டதுக்கு காரணம் என்னங்கன்னா 98-2000 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 75 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை தான் இந்த ஆட்டிசம் இடர்பாடுனால் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 41 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசம்னு மாறிடுச்சு. அப்போனா எவ்வளோ ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகிருக்கு பாருங்கள் அந்த அந்த பாதிப்பில் அப்படின்றது. ஸோ இந்த பாதிப்புக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பேசும் தருவாயில் ஸ்டிமுலேஷன்ஸ் மேபி சரியாக கொடுக்கப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய அனுபவம், கொடுக்கப்படலை. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா மொபைலோட தாக்கம் இல்லை கேஜெட்ஸோட தாக்கம், லேப்டாப்போ டிவியோ இதனோட தாக்கம் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஆகுது. நிறைய ஆகிறதுனால அந்த குழந்தைங்களோட இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆகாமல் தடப்படுகப்பட்டுருது. ஸோ இப்போது ஏன்னா என்கிட்ட வர 90% ஆஃப் பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சார் 1 வயசில் என் குழந்தை பேச ஆரம்பிச்சிச்சு. பேச ஆரம்பித்தவொடனே நான் வந்து 1.5 வயசில் மதர், மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, அதில் வந்து மதர் வந்து மெட்டர்னிட்டி லீவில் வந்து நான் முடிச்சுட்டு போனேன் சார். ஆனால் அப்படியே என் பையனோட பேச்சு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை நாங்கள் என் பையன் பேசலைன்றது எனக்கு 3 வயசில் தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம். அப்போது அந்த 1.5 வருஷ காலம் அங்கே ப்ராப்பரான ஸ்டிமுலேஷன் நடக்கலை. ஸோ அது அந்த ஸ்டிமுலேஷன் பதிலாக என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்றதில் நடக்கிறது. இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் வீட்டில் இல்லை,
யாராவது கேர்கிவர் இருக்காங்க, இல்லை வயசான தாத்தா பாட்டி பார்த்துக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு சோறு ஊட்டி விடுறது, இல்லை வந்து ஒரு ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு சோறு ஊட்டி விடுறது, அந்த விளையாட்டும் அந்த குழந்தைக்கு நேர்முகமாக பண்ண விஷயங்கள் எல்லாமே மாறிப்போச்சு. அந்த காலத்தில் நிலா காட்டி சோறு ஊட்டினாங்க, மாடு காட்டி ஆடு, அந்த மாதிரி வெளியில் வெளி உலகத்தை பண்ணி நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டிமுலேஷன் போயிட்டு எல்லாமே மொபைல் மொபைல் அந்த டெக்னாலஜி ஃபாஸ்ட் மூவிங் அந்த இதில் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மற்ற ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாமே தடப்படுது. தடப்படுறதுனால அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா பேச்சு குறைஞ்ச பேச்சு நல்லா இருந்தால் தான் ஒரு குழந்தைக்கு அறிவு திறன் அதிகமாகும். ஓகே, சூப்பரான பாயிண்ட் சார். இப்போ அதை இப்போ மெயினாக வந்து நிறைய விஷயம் சார், அடுத்த கொஸ்டினே இந்த அதுதான் வந்து இப்போ நிறைய கேஜெட்ஸ் இப்போ நிறைய விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் ஏதாவது கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வீட்டுக்குள்ளேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனால் எல்லோரும் இதுக்குள்ளே போகிறாங்க. இதனால் பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இப்போ டாமினேட்டிங்காக இருக்குது சார்? இது பாதிப்பு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா குழந்தைங்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து ஒபீஸாக இருந்தது கிடையாது, குண்டா ஆகலை, அவங்களுக்கு வந்து பிளே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டிசம் மட்டும் இல்லாமல் சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டரில் வர லேர்னிங் டிஃபிகல்ட்டி, கற்றலில் குறைபாடு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் இஷ்யூஸ், ADHD அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் விளையாட்டுன்ற விஷயம் வந்து ரொம்ப வெளியில் போய் விளையாடிட்டு வான்னு பேரண்ட்ஸ் சொன்ன காலம் அதெல்லாம். ஒரு 4-6 ஸ்கூல்லேருந்து வந்தேன்னா விளையாடுங்க, விளையாடிட்டு வந்த பிறகு நான் சொல்கிறது எல்லா பேரண்ட்டாலும் கனெக்ட் பண்ண முடியும். விளையாட்டு வந்த பிறகு அந்த குழந்தையோட இல்லை நம்மளே என்ன பண்ணியிருப்போம், படிக்கும் திறன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க பசங்க, முடிச்சுட்டு வந்தோடனே கேஜெட்டில் தான் இருக்காங்கன்னும் போது தேர் மைண்ட் இஸ் டூ ஃபோக்கஸ்ட் அண்ட் டூ டயர்ட் ஆக்சுவலி. அண்ட் ஃபோக்கஸ்ன்றதை விட தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஹேப்பனிங் அந்த சமயத்தில், அது ஃபோக்கஸே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க பார்த்தா மொபைலில் இருக்கிற மாதிரியே இருக்கும், பட் டூ மெனி திங்ஸ் கோயிங் ஆன் அந்த ஸ்பீடு வித் தி பிரெயின் வந்து கனெக்ட் பண்ண முடியல அந்த குழந்தையால். அப்போது வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. அந்த டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியர் தான் எல்லாத்துலேயுமே. இப்போது அதை தவிர்த்து நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அந்த குழந்தையில ஒரு விஷயத்தில் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, கவனச்சிதறல்னு சொல்கிறோம் இது இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தடுக்கணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ப்ளே டைம் வைங்க, ஹைஜின் பர்பஸோ இல்லை வந்து மற்ற விஷயங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணி நான் விளையாட விடுறது இல்லைன்னா, விளையாடினா தான் போன்ஸ் நல்லாயிருக்கும், மசில் ஸ்ட்ராங் ஆகும், ஹோல் என்டையர் பாடியோட கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினோட டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இப்போ குழந்தை என் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப அப்படி அமைதியாக இருந்தான் அப்படின்வா, ஆனால் இப்போ சமீப காலமும் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறான் அப்படின்ற சில குழந்தைகள் பற்றி சொல்கிறாங்க. ரீசெண்டாக இப்போ நிறைய ஐயோ தொல்லை தாங்க முடியல வாழா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் எதனால இருக்கும் சார்? ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஹைப்பர் வந்து பல காரணம், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து ஆரம்பிக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஓகே, நிறைய வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் அகெயின் கேஜெட்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா கேஜெட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தில் எல்லா உணர்வுகளையும் செயல்படுத்தி அது பண்ணுற அளவுக்கு இல்லை இந்த ஃபோனில் விளையாடுற ஆட்டம். அதுவும் அந்த ஃபோனில் விளையாடுற ஆட்டமே பார்த்தீங்கன்னா உங்களோட பதத்தத்தோடு வச்சிருக்குமே தவிர அமைதியாக வச்சிருக்காது. நீங்கள் எந்த கேம் வேணால் ஃபோனில் எடுங்களேன், யூ வில் பி ஆல்வேஸ் ஆன் தி ரன்னிங் மோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பழக 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 என்ன ஆகும், யுவர் மைண்ட் இஸ் ஃப்ரேம்டு டு இட் ஆக்சுவலாக. ஒரு எஜ்ஜிலே அந்த மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. அப்போ அவங்க இயல்பான சூழ்நிலைக்கே வரமாட்டேங்கிறேன். ஆனால் விளையாடும் போது பாருங்கள், ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நாலு பேர் அனுசரித்து விளையாடணும், அதில் ஃபெயிலியர் அண்டு வின்னிங் கான்செப்ட்ஸ் புரியும், அடிப்பட்டா அந்த அடிப்பட்டா கூட அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். ஸோ அப்புறம் ஆல் த ஹோல் விளையாடும் போது உங்களுக்குள்ளே ஒரு காம்னஸ் வர ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் பிளேயில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கேஜெட் பிளேயில் இதெல்லாம் கிடையாது. சரி, ஃபுட்பாலை வந்து நம்ம கிரவுண்டில் விளையாடின காலம் போய் ஃபுட்பாலை இப்போ வந்து டேப்பில் விளையாடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இதை மாற்றணும், இது மாற்றினாவே இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நல்ல பிளே ரொட்டீன், அதுக்கப்புறம் டிசிப்ளின்டு ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக சில டிசிப்ளின்ஸ் இருக்கணும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். இப்போது நம்ம வந்து ஷூ ரேக் வச்சுருக்கோன்னா உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் செய்வாங்க. ஓகே, இப்போ ஷூ ரேக் இருக்குது,
ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த ஷூ ரேக்கில் வந்து செருப்பு வைக்காம தூக்கி போட்டுட்டு அப்படி இல்லை கீழே வச்சுட்டு வராங்கன்னா அந்த குழந்தை அதான் பண்ணும். ஆனால் அந்த அப்பா எடுத்து ஷூ ரேக்கில் அந்த அந்த வச்சார்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அது கற்றுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்ஸ் வந்து நம்ம தான் கற்றுக் கொடுத்து கொடுக்கணும். ஸோ பேரண்ட்டுக்கிட்டே மெயினான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தான் இருக்குது இருக்குது. ஸோ இப்போ இந்த கால சூழலில் சார் இப்போ வந்து இப்போ நிறைய ஆர்டிசம் குழந்தைகள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிறதுக்கே கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஷைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்க்கு சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்ட எந்த மாதிரி சொல்லலாம்? நல்ல க்வெஸ்சன் அது. சரி, இது வந்து கூச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இது யாருக்கும் சொல்லாமல் மறைக்க போயிட வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து எப்பயுமே அழகப்புள்ள தான் வந்து பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க, வாய் விட்டு கேட்குறவங்களுக்கு தான் உதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான இன்னைக்கு ஏன்னா மருத்துவம் நிறைய வந்து வளர்ந்துருக்கு. அப்போது நீங்கள் டக்குன்னு போனீங்கன்னா அதுக்கு முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் வேணும், ஆமாம் என் குழந்தைகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், நிறைய பேர் வந்து எங்கள் தாத்தா வந்து இந்த வயசில் தான் பேசினார், இல்லைனா அந்த குழந்தையோட அப்பாவே 5 வயசில் தான் பேசினாங்க, அதனால் நாங்கள் 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம். சரி, இதில் வந்து எந்த ஒரு அறிவியல் பூர்வமான எந்த ஒரு தொடர்பும் இதுக்கெலாம் இல்லை. ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் சில வார்த்தைகளோடு ஆரம்பிக்கும், சிலபல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுவும் 12 மாதத்தில் ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்து மா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா தான் அதனோட அறிவும் வளர்ந்துருக்குது, அதனோட உடலும் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஸோ இது இருக்கணும். அப்போ ஒரு வயசில் இது நடக்கலை, அந்த குழந்தை ஃபிசிக்கலி ஓடுறான் ஆடுறான் துரு துருன்னு இருக்கான், கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, சிரிக்கிறதில்ல, மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதில்ல, அம்மாவை பார்த்து அம்மா மான்னு சொல்கிறதில்ல அப்படின்னும் போது அது கரெக்டான வளர்ச்சி கிடையாது. ஓகே, சரிங்களா? ஸோ அதை வந்து பார்க்கணும் பார்க்கணும் எக்ஸாக்டாக அதை வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ அதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து வரமாட்டாங்க, வந்து சொல்கிறதுக்கே இல்லை அப்படிலாம் இல்லை சரியாயிடும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அந்த கூச்சத்தை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்களே உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுனால அந்த பிரச்சனை பெருசாக ஆகுமே தவிர தானாக சரியாகாது. ஓகேங்களா? இங்கே வந்து சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு மைனர் ப்ராப்ளம் இருக்குது, சின்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒருவேளை கொஞ்சம் லாங்கர்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லாங்கராக எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இங்கே யாரும் வந்து இல்லாததை சொல்லி உங்களை வாங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் யாருமே இல்லை, எந்த ப்ரொஃபஷனலுக்கும் அதுக்கு அவசியமும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம், தைரியமாக போயிட்டு என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அப்போது அந்த ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டோ இல்லை ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்கிறது தான் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கான நிவர்த்தியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை சீக்கிரமாக நார்மல் என்விரான்மெண்ட் கூட போயிடும். ஆனால் நீங்கள் 3 வயசுக்கு தான் அக்செப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தெரப்பி எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை 4 வயசு ஆகிடும். 4 வயசில் போயிட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு விடும்போது பேச ஆரம்பிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு ரெடி ஆகுமானா ரெடி பண்ண முடியாது. ஸோ அப்போது எல்லாத்துலேயும் டிலே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம், அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடியே இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் இது முக்கியமான ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். இதில் வந்து உங்கள் டினையலில் அதாவது ரெக்ரெட் பண்ணாதீங்க, டோன்ட் ஃபீல் சாரி லேட்டர், இட்ஸ் பெட்டர் டு ஃபீல் ரைட் நோ அண்ட் டேக் ஆக்ஷன் ரைட் நோ. நான் எப்பயுமே எல்லாருக்குமே என்னோடய எங்கிட்ட வர பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம், 3 A's ஆக்சுவலாக, பி அவேர், ஃபஸ்ட் அவேர்னஸ், செகண்ட் அக்செப்ட் இட், தேர்ட் டேக் ஆக்ஷன். அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், ஆக்ஷன், இது 3 மட்டும்தான், இந்த 3 A's தான் உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுமே தவிர டினையல் பிரச்சனையை சால்வ் பண்ண, டினையல்னா இல்லை என் குழந்தைக்கு அப்படிலாம் இருக்காது, என் குழந்தை நல்லா தான் இருக்கான், அவன் பேசிடுவான், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், அந்த மாதிரியான டினையல் உங்களை எங்கேயுமே கொண்டு போகாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட டினையல்னால உங்கள் குழந்தையோட லைஃப் தான் பாதிக்கப்படுது டைரெக்டாக, நீங்கள் இன்டைரக்டாக தான் பாதிக்கப்படுறீங்க. ஒரு பேரண்ட்டாக, ஒரு பெற்றோராக நீங்கள் இன்டைரக்டாக பாதிக்கப்படுறீங்களே தவிர, பட் டைரெக்டாக ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீக்கிரமான ஆக்ஷன் எடுத்தால் இதை வந்து சரியான ஒரு தீர்வுக்கு கொண்டு போக முடியும். சூப்பர் சார், பியூட்டிஃபுல் ஆன்சர். சார் இது அதே மாதிரி சார், இப்போ வந்து இப்போ நிறைய குழந்தைகள் ஆர்டிசமில் குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொல்ல ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பெஸ்ட்டாக சொல்லலாம் சார்? ஏன்னா இன்னைக்கு வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் டே. ஸோ இந்த ஸ்பெஷல் டேக்கு வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து என்னென்னா, முதல்ல கவலை வேண்டாம், பயம் வேண்டாம்,
மருத்துவம் நிறைய வளர்ந்துருக்குது, எல்லா விதமான ஆராய்ச்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது, இப்போது அங்கீகாரமும் சொசைட்டியில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளா அவங்கள வந்து ஒரு மாதிரி தனியாக பார்த்தது போய் இன்றைக்கி அவங்கள எல்லா தருணங்களிலும் அவங்கள இந்த சொசைட்டியில் உள்வாங்கி உள்ளடக்கி அவங்களோட பழகணுன்றது தான் இப்போ எல்லாருக்கும், எல்லா அரசுமே சரி எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே இதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சி உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உதவி வேணும்னு நீங்கள் போகணும், அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்களோட அந்த பிளாக், மென்டல் பிளாக் மேபி, அந்த பிளாக்கை நீங்கள் தான் கிராஸ் பண்ணணும். நீங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு ஓகே என் குழந்தைக்கு ஏதோ நார்மலாக இது இருக்கணும், ஓ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோட தெரியும். தெரியும் போது ஓகே ஒரு வயசில் இந்த குழந்தை இவ்வளோ பேசுது, இந்த குழந்தை கம்மியாக தான் பேசுதுன்னும் போது அது எடுத்துக்கலாம். சரி இந்த கம்பேரிசன் வந்து பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் வந்து மார்க்கில் கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் குழந்தையோட வளர்ச்சியில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், ஓகே இந்த டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் பேரண்டாக இருந்தால் அது இன்னும் கஷ்டம் அவங்களுக்கு சொல்ல வர. செகண்ட் டைம் பேரண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல் குழந்தை எப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணிச்சு, இப்போ இந்த குழந்தைக்கு டிலே ஆகுதா இல்லையான்றது உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போது ஒருவேளை டிலேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க, இல்லை தானாக சரியாயிடும்ன்ற விஷயத்துக்கு போகாதீங்க, தானாக சரியாகாது. ஓகே சூப்பர் சார், நல்ல ஒரு இந்த ஏப்ரல் செகண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். நிறைய பேர் அதை பார்த்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய எபிசோடு வந்து ஆர்டிசம் பற்றி வார வாரம் போட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கேப் எடுத்ததுனால அடுத்த வீடியோ வந்து மக்கள் பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளசன்ட் டைம் ஒதுக்கி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.